Hello motorcycle lovers. In this video, what we will talk about is Yamaha's next generation RX100 abdingira vintage motorcycle India la koodi sigram launch panna poranga. Ipo recent Thailand la nadandha Thai Auto Motor Show la pathina showcase panniranga 2023 oda RX100. இந்த RX100 la ungalku rendu new variant vandu varapogudhu. Adu mottum illama nariya configuration best ah kuduthirukanga. Bike oda design vandu pathina palaya RX100 madhiriye adhe design on the exacta kuduthirukanga. In the bike oda price new announced pannadhila 95,000 da vandu ex showroom price irukum base variant abdingra mari sollirukanga. So enna madriyana colors la enna madriyana configuration and price la launch panna poranga, eppo inda RX100 India la edirpaakalam abdingiradhalam konjam detailed ah nama inda video la paakalam. Ungalku RX100 pidikuma illati ungalku R15 pidikuma abdingiradha comment section la comment pannunga. Inda video va kadasi varaikum பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Yamaha இப்போ ரீசன்ட்டா 2023 ல நடந்த தாய்லாண்டில் நடந்த ஆட்டோ மோட்டோ ஷோ அப்படிங்கிற இந்த ஒரு ஷோவில் பார்த்தீங்கன்னா RX100 2023 சவுத் ஈஸ்ட் ஏஷியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ண போகிற அதாவது ரீலான்ச் பண்ண போகிற பைக்கை வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த RX100 பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான விஷயங்கள் எல்லாமே கான்ஃபிகரேஷன் பழைய RX100 இருக்கிற மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த பைக்கோட ரவுண்டடான சர்க்குலரான LED ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் LED டெயில் லேம்ப்ஸ் இண்டிகேட்டர்ஸ் ஹாலஜன் பல்பில் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட appearance கண்டிப்பா நீங்க பழைய RX100 அப்படியே வந்து நீங்க பார்க்குற மாதிரி இருக்கும். ஃப்ளாட்டான சீட் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான் இருக்கு. நம்ம அலாய் வீல்ஸில் பார்த்தீங்கன்னா மட்டும் சிங்கிள் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸ்போக் வீல்ஸில் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வந்து ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. அதனால தான் 95,000 பேஸ் வேரியண்ட்டோட ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக ஒர்த் வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்போக் வீல்ஸில் இருக்கக்கூடிய RX100 என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன் அப்படின்னு பார்க்கலாம். இந்த RX100 பொறுத்த வரைக்கும் 98cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹார்ஸ் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12.7 ஹார்ஸ் பவரும் 11.2 Nm டார்க்கும் இந்த பைக்கெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. டெஃபினட்டாக இது சூப்பரான ஒரு ஹார்ஸ் பவர் அண்ட் டார்க்கு தான். ஆனால் நம்மளாம் எதிர்பார்க்குற பழைய RX100 மாதிரியான அந்த ஆக்சிலரேஷன் ஸ்பீடு கிடைக்குமா, அந்த அளவுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காதுங்க. ஏன்னா இது 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் கிடையாது, 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் அப்படிங்கிறதுனால நமக்கு இந்த 12 ஹார்ஸ் பவர்லேயும் 11 Nm டார்க்லேயும் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு ஆக்சலரேஷன் ஸ்பீடு கிடைக்காது. பட் இந்த பைக்கோட டிசைன் கண்டிப்பாக நம்ம பழைய RX100 மாதிரி தான் இருக்குது. ரொம்பவே வெயிட்லெஸ்ஸான பைக்குங்க. வெறும் 122 kg தான் இந்த RX100ஓட வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் 9 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்குது. மைலேஜ் கிட்டத்தட்ட 55 km/l மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. 85க்கு மேலே இந்த பைக்கில் டாப் ஸ்பீட் போக முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. RX100 வெறும் 85 தான் போகும் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பட் இப்போது இந்தியன் மோட்டார் சைக்கிள் மார்க்கெட்டில் டெய்லி கம்யூட்டர் மோட்டார் சைக்கிள் வந்து நிறைய பிராண்ட்ஸ் ரீலான்ச்சிங் பண்ணுறாங்க, புது பிராண்ட்ஸ் வந்து இந்தியாவில் வராங்க. அப்படிங்கிறதுனால Yamaha சேலை வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த RX100 ரீலான்ச்சிங் வந்து கொண்டு வராங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாளில் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போ ரீசெண்டாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த பைக் அதாவது இந்த R15 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பைக் வந்து சைனா ஒன்லி லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 150 செக்மெண்ட் அப்படிங்கிறதுனால அந்த பைக்கோட அப்பியரன்ஸ் கிட்டத்தட்ட நமக்கு XSR மாதிரி வந்து இருந்தது. இப்போது சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரியான இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. தாய்லாண்ட் அண்ட் மலேசியாவில் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா பங்களாதேஷ், அதுக்கப்புறம் மற்ற அதர் கண்ட்ரிஸ்லாம் லான்ச் பண்ண போகிறாங்க. யூரோப்லேயும் லான்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் இந்த RX100 பொறுத்த வரைக்கும் நமக்கு மெயினாக விஷயமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னென்னா இதோட பர்ஃபார்மன்ஸ், இதோட எர்கனாமிக்ஸ் தான். இந்த RX100ஓட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இந்த பைக்கோட அப்ரைட்டான ஹேண்டல் பார்ஸ் நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ரைடிங் வந்து கொடுக்கும். அண்ட் இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் தான் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட்ராக் ஷாக் அப்சர்வர் கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ்னு பார்க்கும்போது பேஸ் வேரியண்ட்டில் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வந்து ட்ரம் பிரேக்கும், ஹையர் வேரியண்ட்டான அலாய்வீல்ஸ் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் சிங்கிள் டிஸ்க் பிரேக்கும் ரியரில் ட்ரம் பிரேக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக எந்த வேரியண்ட்லையும் ஏபிஎஸ் கிடையாது. நாம் முன்னாடி வீடியோலாம் சொல்லியிருந்தோம் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் ஆது கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பட் இப்போ சொல்லியிருக்காங்க எந்த ஏபிஎஸும் வந்து கிடையாது. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 9 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி நமக்கு 55 km/h மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கை மோஸ்ட்லி இந்த பைக் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் மைலேஜ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு திங்கிங். ஏன்னா இந்தியாவில் யமஹாவோட பைக்ஸ் அண்டர் 1 lakh எந்த பைக்கும் கிடையாது. 1,50,000 ரூபா நீங்கள் போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு எப்சி மாடலே கிடைக்கும். ஸோ மற்ற பிராண்ட்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பஜாஜாக இருக்கட்டும் இல்லை டிவிஎஸ்ஸாக இருக்கட்டும் மற்ற பிராண்ட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 95,000 85,000லேருந்தே பிராண்ட்லேருந்து நமக்கு ஒரு டெய்லி கம்யூட்டர் மோட்டார் சைக்கிள் வந்து கிடைக்குது. ஏன் ஹோண்டா ஹீரோவில் கூட கிடைக்குது. ஆனால் யமஹாவில் இப்போ எந்த பைக்கும் இல்லை அப்படிங்கிறதுனால RX100 அப்படிங்கிறது இந்தியாவில் இன்னமும் நிறைய கிரேஸ் இருக்குது. நிறைய பேர் அதுக்கு ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ரீசேல் வேல்யூ அதிகமாக இருக்குது. ஆனால் அதெல்லாம் 2 stroke இன்ஜினில் மட்டும்தான். இப்போ வரப்போகிறது 4 stroke இன்ஜின். கண்டிப்பாக வெயிட் பண்ணுறது ஒர்த்லெஸ் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் அந்த பைக்கோட நேமுக்காகவும் அந்த பைக்கோட டிசைனுக்காகவும் வாங்குறவங்க இன்றைக்கி நிறைய பேர் இருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் யமஹா இந்தியாவில் என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷனில் லான்ச் பண்ண போகிறோம் அண்ட் எப்போ லான்ச் பண்ண போகிறோம்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய வீடியோஸில் எல்லாமே நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு RX100 பிடிக்குமா இல்லாட்டி R15 பிடிக்குமா அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெகுலராக நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில்